வணக்கம் நேயர்களே, தமிழ் கவிதை செறிவும் தமிழ் இசையின் மாண்பும் தெய்வீகமும் கலந்து பரிமளித்து கொண்டிருக்கும் பன்னிசை வித்தகர் நிகழ்ச்சியிலே மீண்டும் உங்களை சந்திப்பதில் பேராசிரியர் மா வைத்திலிங்கன் அவர்களும் கலைமாமணி டாக்டர் சுந்தர் அவர்களும் நானும் பெருமை கொள்ளுகிறோம், மகிழ்ச்சி அடைகிறோம். நாம் படிப்படியாக பல படித்துறைகளில் நின்று பல்வேறு ஆழ்வார்களை தரிசித்தோம். இன்றைக்கு ஆஹா, அந்த பெயரை சொல்லும் பொழுதே மனம் கனிகிறது. இறைக்காதல் என்கின்ற டிவைன் ரொமான்ஸ் சொல்கிறாங்களே, இறைக்காதலை பிழிந்து கொடுத்த தலை சிறந்த கவிஞர் என்று சொல்லலாம், அடியார் என்று சொல்லலாம், ஆழ்வார் என்று சொல்வதே மிகவும் பொருத்தமாக இருக்கும். திருமங்கை ஆழ்வாரை நாம் தரிசிக்க இருக்கிறோம். ஐயா, திருக்குறையலூர் என்பது அவர் பிறந்த ஊர். சீர்காழி பக்கத்தில் இருக்கு. சரி, சீர்காழி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஊர். ஒவ்வொரு ஆழ்வாரும் திருமாலினுடைய ஒரு அம்சம் அல்லவா? இவர் வந்து திருமாலினுடைய சாரங்கம் என்கின்ற, சாரங்கம் அல்ல சாரங்கம் இல்ல சாரங்கம் என்ற வில்லின் அம்சமாக பிறந்தவர். இவருடைய சிறப்பு என்ன? மன்னனாக பிறந்து சிற்றரசன் வைத்துக் கொள்ளலாம், ஜமீன்தார், பக்தி மார்க்கத்தில் திளைத்தவர், பெரிய பேரரசர் அல்ல, பேரரசர் குலசேகர பெருமான், அவர் பேரரசர், அவர் பேரரசர். இவர் சோழ நாட்டுக்கு கட்டுப்பட்ட ஒரு சிற்றரசர்னா ரொம்ப சின்ன சிற்றரசர். பரமேஸ்வரன், நந்திவர்மன், இது மாதிரி சில பல்லவ மன்னர்களுடைய குறிப்புகள் இவருடைய பாடல்களில் காணப்படுவதால் இவரை வந்து எட்டாம் நூற்றாண்டின் பிற்பகுதியைச் சேர்ந்தவர் என்று சொல்கிறார்கள். அப்படிதான் சொல்லுவோம். பெற்றோர் வந்து இவர்கிட்ட பெயர் நீலன். நீலன் இவர் கள்ளர் இனத்தை சேர்ந்தவர். அந்த கதை சுவாரஸ்யமாக வருகிறது. இப்போ சொல்லுங்க தந்தைக்கு செய்தி, கள்ளர் என்கிற இனத்துல தோன்றி இருக்கலாம், ஆனால் அவர் தொழிலாள கள்ளர் என்று சொல்வது வேணவ பேரறிஞர்கள் சிலரே மறுத்திருக்கிறார்கள். பீசரி ஆச்சாரியார் போன்றவர்கள் மறுத்திருக்கிறார்கள். அதனால் இதெல்லாம் நம்பிக்கை பொறுத்து, நம்பிக்கையை பொறுத்திருக்கிறது. தந்தைக்கு பின் சோழ மன்னனுடைய சேனாதிபதியாக அமர்ந்து பல போர்களில் வெற்றி பெற்று பரகாலன் என்கின்ற பெயரை, பட்ட பெயரை இவர் பெற்று, எதிரிகளின் யமன் அப்படின்னு அர்த்தம், பரகாலன், பரகாலன் அப்படி இருக்காரு. இவருடைய வீரத்துக்கு பரிசாக சோழ மன்னன் வந்து இவருக்கு திருமங்கை என்னும் குறுநிலத்திற்கு அரசனாக முடிசூட்டினார். ஜமீன்தாரியா வச்சுக்கலாம் அதை. இது இந்த தகவல் நம்முடைய டாக்டருக்கு ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். ஆழ்வார்களிலேயே ரொம்ப பயணம் செய்தவர் திருமங்கை ஆழ்வார் தான், எல்லா க்ஷேத்திரத்துக்கும் போயிருந்தாமா. அதாவது எப்படி சொல்கிறார்கள் என்றால், அவரால் பாடப்படவில்லை என்றால் அந்த கோவில் பிற்காலத்துனே சொல்லிடலாம். அந்த அளவுக்கு பாடியிருக்கிறார், போய் போய் பாடியிருக்கிறார். கொன்றேன் பல்லுயிரை குறிக்கோள் ஒன்று இலாமையினால், என்றேனும் இறந்தார்க்கு இனிதாக உரைத்தறியேன். குன்றே மேகமதிர் குளிர் மா வேங்கடவா, அன்றே வந்தடைந்தேன் அடியேனை ஆண்டருளே அட்கொண்டருளே அப்படிங்கிறார். அது அவருடைய வருத்தங்கள் தெரியுது, வாழ்ந்த வாழ்க்கை. அதான் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இதை விரித்து கொண்டே போகலாம். தெரியேன் பாலகனாய் பல தீமைகள் செய்துமிட்டேன், பெரியேன் ஆயின பின் பிறர்க்கே உழைத்து ஏழையான் என்கிறார். வானிலா முறுவல் சிறுநுதல் பெருந்தோள் மாதரார் வனமுறை பயனே பேணினேன், இளையவர் கலவியின் திறத்தை நாணினேன். இது பெண்கள் பால் கொண்ட மோகத்தால். ஜமீன்தாரு நல்ல வசதி உள்ளவர் அந்த காலத்துல. என்ன இப்ப ஒரு கதைக்கு வருவோம். அப்ப அவருக்கு எப்படி அந்த மோகம் வந்தது? ஒரு கதைக்கு வருவோம். ஒரு பெண் தான் ஒரு திசை திருப்புகிறார். ஒரு குளம், அங்கே அழகான பெண், அந்த பெண்ணுக்கு குமுதவல்லி அப்படின்னு பெயர். அது திருவள்ளக்குளத்தினுடைய ஒரு வைணவ வைத்தியனுடைய வளர்ப்பு மகள் அந்த பெண். நான் வந்து ஒரு வைணவனுக்குத்தான் வாழ்க்கைப்படுவேன் என்கின்ற கொள்கை உள்ளவர். இவர் வந்து நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கன்னு கேட்குறாரு. இவர் வந்து கள்ளர் இனத்தை சேர்ந்தவர். இவர் என்ன பண்ணுறாரு, திருநறையூர் நம்பிக்கிட்ட போய் வைணவராக தன்னை ஆக்கி கொண்டு திரும்ப வருகிறார். அப்போது அந்த பொண்ணு வந்து முதல்ல வைணவனைத்தான் கல்யாணம் பண்ணிப்பேங்கிற நிபந்தனை. இவர் வைணவனாகி மீண்டு வந்த பொழுது இன்னொரு நிபந்தனை விதிக்கிறார். ஒரு வருஷம் தினந்தோறும் 1000 பேருக்கு சாப்பாடு போடுவியான்னு கேட்டார். ஒரு வருஷம் தினந்தோறும் 1000 பேருக்கு சாப்பாடு போட்டியான்னா நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கன்றார். நீ சமைச்சா போடலாம் அப்படின்னு சொல்லியிருக்கலாமே. முடியாது. திருமங்கை வந்து அரசனுக்கு கொடுக்க வேண்டிய திரை இருக்கு பாருங்க, அதுக்கு என்ன சார் சொல்கிறது, திரை கப்பம், 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 அதையும் செலவழிச்சிட்டார். அரசன் வந்து அவருக்கு கைது செய்யறதுக்கு காவலாளர்களை அனுப்புகிறான், அடித்து விரட்டிடுறார் இவர். அப்போ இன்னும் நிறைய ஆட்கள் அனுப்புகிறான், ஒரு சைன்யத்தையே அனுப்புகிறான். அப்புறம் அவரை தோற்கடித்து சிறையில் வைக்கிறான் அரசன்.
நீ வந்து எனக்கு செலுத்த வேண்டிய கப்பத்தை கொடுத்தியானா உனக்கு சிறை இல்லை, நீ உன்னை விடுதலை பண்ணி அனுப்புறேன் அப்படிங்கிறான். அப்போது அவருக்கு ஒரு கனவில் ஒரு காட்சி வருகிறது. தன சொல்ல நீ காஞ்சிபுரத்துக்கு உன்னோட மந்திரியோட என்ன அனுப்பு, நான் அங்கே பொருள் கொடுக்குறேன் அப்படிங்கிற என்னோட எல்லாம் அனுப்புங்கன்றார். அப்புறம் காஞ்சிபுரத்தில் போனால் அங்கே வந்து வேகவதி நதிக்கரையில் திருமங்கையாழ்வாருக்கு ஒரு புதையல் கிடைக்குது. அந்த அப்போ கண்ணு மன்னனுக்கு கொடுக்க வேண்டிய கப்பம் பாக்கி இருக்கு, அதை கட்டிட்டு கட்டியாச்சு, பாக்கியை வச்சுக்கிறார். மன்னன் வந்து இவரோட நேர்மையை வந்து மன்னிப்பு கேட்டுக்கிறார். ஆனால் பணம் தட்டுப்பாடு, 1000 பேருக்கு ஒரு வருஷம் சாப்பாடுக்கிறது, அதுக்கு இந்த புதையல் போதலை அப்படி இருக்கு. இப்போ பரகால் இதை என்ன குறிப்பு சொல்கிறது, இந்த நேரத்தில் தான் பரகாலனாகிய திருமங்கையாழ்வர் ஒரு வினோதமான முடிவுக்கு வருகிறார். வழிப்பறி கொள்ளை செஞ்சு சாப்பாடு போடுவாங்க. ஆமாம், செல்வர்தல் செல்வந்தர்களிடமிருந்து பணத்தை வழிப்பறி செய்து கொள்ளையடித்து ஏழைகளுக்கு கொடுப்பதாக இந்த வரலாறு சொல்கிறது. இப்போ இந்த விந்தையான பக்தனை சோதிக்கன அருள் செய்ய விரும்பினார் திருமால். இப்போ நல்லா ஆடை ஆபரணங்கள் பளபளக்க பிராட்டியோடு அவர் மாறுவேடத்தில் அங்கே வருகிறார். மணக்கோலத்தில் வரார், திருமண கோலத்தில் வரார். எப்படி இருக்கும், எல்லா நகைகளும் போட்டு ஆபரணங்களோடு வராரு. இப்போ அந்த அரச மரத்தடியில் திருமணங்கொல்லைன்னு அந்த இடத்துக்கு பேர் வச்சுருக்காங்க. திருமணங்கொல்லைங்கிற அந்த இடத்துல அரச மரத்தடியில் பதிவு சீர்காழி பக்கத்துலையா, அது தெரியாது, அது வழியில் இருக்கு, நான் போனதில்லை. அந்த இடத்துல திருமணங்கொல்லை கொல்லை, ஆமாம், அங்கே அரச மரத்தடியில் பதுங்கி இருந்த திருமங்கை முன்னன் அவர் கண்ணில் படுற மாதிரி இவங்களும் நடந்து போகிறாங்க. நமக்கு நல்ல வேட்டடான்னு சொல்லி அவரை அவங்கள வழிமறிச்சு கத்தியை காட்டி எல்லாத்தையும் கட்டுங்கிறார். எல்லா நகையும் பகவான் கழட்டி கொடுக்குறாரா. இப்போ காலில் இருக்கு ஒரு ஆபரணம், அதை மிஞ்சி அதையும் கழட்டி கொடுன்னு, என்னால் கழட்ட முடியல, நீ கழட்டிக்கான்ற திருமார் கழட்டி பார்க்குறாரு, வரல, வாயால் கடித்து இழுக்கிறாரு. எப்படி இருக்கு பாருங்க, வாயால் கடித்து அதை இழுக்கிறாரா. சே, சரியான கலியனப்பா நீ அப்படிங்கிறானா திருமால். கல்யாணம் ஆனால் பலம் உடையவன்ட்டு எடுக்கிறேன்ட்டு அவனுக்கு பெயர் வச்சாருன்ட்டு குறிப்பு சொல்லுகிறது. அப்புறம் பகவானுடைய நகைகள்லாம் மூட்டை கட்டி அதை எடுக்கணுன்னா தூக்க முடியல, தூக்க முடியல, எவ்வளோ வாட்டி தூக்கி பார்க்குறாரு அதை தூக்க முடியல. அப்போது இவருக்கு சேர்ந்து, யாரப்பா நீ, நீ என்ன மந்திரவாதியா, என்ன மந்திரம் பண்ணி இதை நீ குணமாக்கினா சொல்லு அப்படிங்கிறாரு. சிவா அப்படின்னு சொல்லி குனிஞ்சு அவருடைய காதில் ஓம் நமோ நாராயணாய சொல்கிறாரு. என்ன ஒரு வரலாறு பாருங்க, நாராயணனே வந்து அவருடைய காதல ஓம் நமோ நாராயணயா என்ற உபதேசத்தை சொல்றாரு. அப்படியே ஆழ்வார் ஆச்சரியத்தோடு நிமிந்து பார்க்கும் பொழுது திருமாலும் பிராட்டியாருமாக அங்கே காட்சி அளிக்கிறார். அவ்வளவுதான், அஞ்ஞான இருள் அகன்றது. இது என்ன சிறப்புன்னா, இந்த கதையில அப்போ பாடின பாட்டுன்றதை சொல்லுகிறார்கள். அந்த தருணத்தில் பாடின பாட்டு, பாடினேன் வாடி வருந்தினேன் மனத்தால் பெருந்துயர் இடும்பையில் பிறந்து கூடினேன், கூடி இளையவர் தம்மோடு அவர் தரும் கலவியே கருதி ஓடினேன், ஓடி உய்வதோர் பொருளால் உணர்வெனும் பெரும்பதம் தெரிந்து நாடினேன், நாடி நான் கண்டுகொண்டேன் நாராயணா என்னும் நாமமே. நாமம் என்பது கேட்பது, ஆனா இங்க யார் சொன்னா, நாராயணனே கண்டுகொண்டு நாமத்தை கண்டுகொண்டேன்னு சொல்றது இங்க இன்னும் வேறு பொருளே வருகிறது இல்லையா ஐயா, அப்படி தோன்றுகிறது, ஒரு கவித்துவமா இருக்கு. நாடி நான் கண்டுகொண்டேன் நாராயணா என்னும் நாமமே, சொன்ன யாருக்கு இந்த நாமம் உரியதோ அவனை பார்த்தபடியே அதை கேட்கிறார்ல, யாருக்கு கிடைக்கும் சார் இந்த பேர். இவ்வளோ அருமையான ஒரு வரலாறு பாருங்க. செல்வி ரத்திப்பிரியா அவர்கள் இந்தோள ராகத்திலே இதை பாடியிருக்கிறார். கேட்போமா, கேட்போம். ஊடினே
திருமங்கையாழ்வார் பாடிய கதையை ஹிந்தோளத்தில் கேட்டோம். அடுத்த ஒரு பாடல், அருமையான பாடல் எடுத்துருக்கணும் ஐயா. எங்களுக்கு அருள் செய்கின்ற ஈசனை, நான் பாடியிருக்கேன். ஆமாம், சங்கராபரணத்தில். ஆமாம், எங்களுக்கு அருள் செய்கின்ற ஈசனை வாசவார் குழலால் மலை மங்கை தன் பங்கனை பங்கில் வைத்து உகந்தான் தன்னை. பார்வதியோடு இருக்கக்கூடிய சிவனையும் தன் பக்கத்தில் வைத்து கொண்டிருப்பவனை. அதில் சிவபெருமானுடைய 25 மாகேஸ்வர மூர்த்தங்களில் ஹரியர்த்தர் என்கின்ற ஒரு மூர்த்தி உண்டு. வெரி. அந்த மூர்த்தி வந்து சில தலங்களிலே வழிபடப்படுகிறது. முக்கியமாக சங்கரநாராயணர் கோயிலில் பார்க்கலாம். ஓ, சங்கரன் கோயிலில். சங்கரன் கோயில் அது அங்கே தான் சிறப்பாக வழிபடப்படுகிறது. பல இடங்களில் சிவாலயங்களில் நம்ம அந்த மூர்த்தியை பார்க்கலாம். திருமங்கை மன்னர் அந்த இந்த வேறுபாடு அற்ற உள்ளத்தினர், அவர் பல இடங்களில் இதை சொல்லியிருக்கிறார். குறிப்பாக திருக்குறுங்குடியில் அழகாக சொல்லியிருக்கிறார். பக்கல் நின்ற பண்பர், பக்கல் நின்ற பண்பர் சொல்ற பண்பர் என்று சொல்லுவார். அதுபோல இங்கே அந்த பான்மை சொல்றார். ஆமாம், மங்கை பங்கனை பங்கில் வைத்து உகந்தான் தன்னை. மங்கையை பங்கில் வைத்து உகந்த பரமன். ஆமா, உகந்தான் தன்னை. உகந்தான் தன்னை. பனிமா மதியம் தவள் மங்குலை. பான்மையைன்னா என்னது? பான்மை, அது பண்பு தான். அந்த அழகு, இயல்பு, இயல்பு. பனிமா மதியம் தவள் மங்குலை சுடரை வடமாமலை உச்சியை நச்சி, நச்சினா விரும்பி, நச்சி நாம் வணங்கப்படும் கங்குலை பகலை, இரவு பகல் ரெண்டுமே சென்று நாடி கண்ணமங்கையுள் கண்டுகொண்டேன். திருக்கண்ணமங்கை, திருக்கண்ணமங்கைன்னு நம்ம நாகப்பட்டினம் திருவாரூர் கண்டுகொண்டேன். அங்கே இருக்கிற அழகான பாடலை நம்முடைய டாக்டர் சங்கராபரணம் ராகத்தில் பாடியிருப்பதை கேட்போமா? எங்களுக்கு அருள் செய்கின்ற ஈசனே, ஈசனே அருள் செய்கின்ற ஈசனே, எங்களுக்கு அருள் செய்கின்ற ஈசனே, வாசவார் குடலாள் மலை மங்கை தன் பங்கனை, வாசவார் குடலாள் மலை மங்கை தன் பங்கனை,
தன்னை பங்கின்மை துகந்த தன்னை பான்மையை 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 பரிமாமதியம் தவள் மங்குலை சுடரை சுடரை வடமாமலை உச்சியே வடமாமலை உச்சியை நச்சினாம் வணங்கப்படும் கங்குலை நச்சினாம் வணங்கப்படும் கங்குலை பகலை சென்று நாடி பகலை சென்று நாடி கண்ணமங்கையுள் கண்டுகொண்டேனே பகலை சென்று நமங்கையுள் கண்டுகொண்டே கண்ணமங்கையுள் கண்டு கொண்டே கண்டு கொண்டே ஐயா, இந்த அமர்வில் நிறைவாக இன்னொரு பாடலை நம்ம பார்ப்போமா. கிடந்த நம்பி குடந்தை மேவி கேழல் ஆய் உலகை இடந்தாய் கேழலாய் உலகை இடந்த நம்பி எங்கள் நம்பி எரிஞர் அரண் அரண் அழிய கடந்த நம்பி கடியார் இலங்கை உலகை ஈரடியால் நடந்த நம்பி நாமம் சொல்லில் நமோ நாராயணமே நமோ நாராயணமே என்ற சொல்லு ரொம்ப முக்கியமானது. ஆமாம், எல்லாரும் என்ன சொல்லியிருப்பார்கள், ஆடவர்களில் சிறந்தவன் நம்பி. அடிப்படையில் நம்பமேவும் நசையாகும் மேனு துல்காப்பியம். விருப்பத்தை விளைவிப்பவன் அல்லது விருப்பத்திற்கு உரிவி விருப்பத்திற்கு உரியவன் என்ப அதற்கு வந்து நம்பின்னு பேர். நம்ம விருப்பத்தெல்லாம் எங்கே இருக்கணும்னா இந்த நம்பிக்கிட்ட தான் இருக்கணும். அதான் நம்பி, நம்ம தகுந்தவன்ட்டே இருக்கணும் நம்முடைய நம்பிக்கை. அப்போ இதில் தான் கிடந்த நம்பி நடந்த நம்பி. ஆமாம், இந்த நம்பி என்கிற திருநாமத்துக்கு விருப்பத்திற்கு உரியவன். ஆமாம், கேழலாய் உலகை இடந்த நம்பின்னா இந்த வராக ரூபம் சொல்கிறார், பூமியை கொண்டு வந்தது அதை சொல்லுகிறார். எல்லா அவதாரங்களையும் அவர் குடந்தை மேவி கிடந்த நம்பி அங்கே திருக்குடந்தையில் பள்ளி கொண்டு அவதாரங்களை சொல்லுகிறார். எல்லாத்தையும் எல்லாரும் பாடிவிட்டாங்கன்னு சொல்ல முடியாது. வாமன அவதாரம் கூட இருக்கு, அது சொல்கிறேன். திருவிக்ரம அவதாரம், திருவிக்ரம அவதாரம் வருகிறது. எரிஞர் அரண் அழிய சத்ரு, எரிஞர்னா சத்ருக்கள் எதிரிகள், அவருடைய கோட்டை அழியும்படியாக. கடியார் இலங்கை கடந்த நம்பி தெளிவாக. ஆமாம், உலகை ஈரடியால் நடந்த தம்பி வாமன அவதாரம் வருகிறது. அவருடைய நாமம் அதாவது உலகை இடந்த நம்பி அவர் வந்து ஞானப்பிரானாகிய வராகமூர்த்தி.
எங்கள் நம்பி எரிஞர் அரண் அழிய நடந்த நம்பி என்று சொல்கிற அது கண்ணபிரானை குறிப்பதற்கு இடம் இருக்கிறது. பாணாசுரனுடைய சோ என்னும் அரணை அது சோனாலே மதில், அதை கடந்த நம்பி கடியார் இலங்கை உலக ஈரடியால் நடந்த நம்பி, அந்த இலங்கையே நான் இலங்கைக்கு நடந்த நம்பி அப்படியும் கொள்றதுக்கு ராமாவதாரம் கிருஷ்ணாவதாரம் வராகவதாரம் வாமனாவதாரமும் வருகிறது, எல்லாம் வருகிறது. ரொம்ப அருமையாக தகவல். இந்த பாடலையும் டாக்டர் சங்கராபரணம் ராகத்தில் பாடியிருப்பதை கேட்போமா? கிடந்தனம் குடந்தை மேவி கிடந்தனம் Hey.
அருமையான பாசுரங்களை திருமங்கை ஆழ்வார் அருளி செய்திருக்கிற எத்தனையோ பாடல்களை நாம் பருக இருக்கிறோம். எங்கும் சென்று விடாதீர்கள், காத்திருங்கள். வணக்கம். வணக்கம்.